முருங்கைக்கீரை வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 3:2 என்ற விகிதத்தில் 1 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, உப்பு ருசிக்கு தகுந்தவாறு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய முருங்கை இலைகள் பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் 4 ஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, எலுமிச்சை 1/2 அரைப்பழம் அளவு. செய்முறை: நறுக்கிய முட்டை கோஸையும் முருங்கை இலைகளையும் சிறிது எண்ணெய் விட்ட பாத்திரத்தில் வதக்கவும். எண்ணெய் மற்றும் ஈரப்பதம் வற்றியவுடன் ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கவும். பிறகு அரிசி மாவு மற்றும் கடலை மாவுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கலக்கிய பின்னர் அதனுடன் உப்பு, தேவையான அளவு மிளகாய் தூள், ஆற வைத்த முருங்கை மற்றும் முட்டைக்கோஸ் மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து சிறிது நேரம் காத்திருக்கவும். எலுமிச்சை பிழிந்து விட்டு மீண்டும் கலக்கவும். உருண்டை பிடித்து பருப்பு வடை வடிவம் போல தட்டி காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறத்தில் பொரித்தெடுக்கவும். இப்போது முருங்கை வடை தயாராகிவிட்டது.